அனுபவ வாழ்வு நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் சில ஆங்கில சொற்களை பார்க்க போகிறோம். 12 ஆங்கில சொற்கள், சின்ன சின்ன சொற்கள் தான். ஆனால் இதை கற்றுக்கிட்டோம்னா நம்ம பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் பண்ணு, சீக்கிரம் எடு அப்படிங்கிறதுக்கு மேக் இட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகள், நம்ம ஒரு 12 வார்த்தைகள் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த 12 வார்த்தைகளையும் எப்படி ஆங்கிலத்தில் பேசுகிறதுங்கிறத சினிமா காட்சி மூலம் உங்களுக்கு விளக்கியிருக்கேன். இதை பார்த்துட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 தடவை வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீக்கிரம் டா, சீக்கிரம் டி முதல் வார்த்தை. ரெண்டாவது வார்த்தை, சீ போடா, சீ போடி. மூணாவது வார்த்தை, கிண்டல் பண்ணாத, ஓட்டாத, இதோ பாருன், இங்கே பாருன் அப்படிங்கிறது. நாலாவது வார்த்தை, ரொம்ப ஓவராக பண்ணுற. அஞ்சாவது வார்த்தை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆறாவது வார்த்தை, நீ ஆசைப்பட்ட மாதிரியே. ஏழாவது வார்த்தை, ஆளை விடுறா சாமி, ஆளை விடு. எட்டாவது வார்த்தை, சும்மா காமெடி பண்ணாத, சும்மா காமெடி பண்ணாத. ஒன்பதாவது வார்த்தை, சும்மா தொண தொணம் பேசிக்கிட்டே இருக்காத, சும்மா தொண தொணம் பேசிக்கிட்டே இருக்காத. பத்தாவது வார்த்தை, ஃபோனை வை, ஃபோனை வை. பதினொன்றாவது வார்த்தை, நல்லா வலிகிறான், நல்லா வலிகிற அப்படிங்கிறது. பன்னெண்டாவது வார்த்தை, இந்த 12 வார்த்தைகளையும் நம்ம எப்படி ஆங்கிலத்தில் பேசுகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவை முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும். சரி வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். I am thinking, see continue. I am thinking, see continue. I am thinking, see continue. Make it fast, make it fast. சீக்கிரம் பண்ணு, சீக்கிரம். சிபடி சிபடி ஆல் தி பெஸ்ட் சிபடா ஆல் தி பெஸ்ட் சிபடா சிபடி ஆல் தி பெஸ்ட் சிபடா கெட் லாஸ்ட் எட்ட போ சி போ சரி ஓட்டாதடி சரி ஓட்டாதடி சரி ஓட்டாதடி Stop pulling my leg. Stop pulling my leg. கிண்டல் பண்ணாத, ஓட்டாத. Look here. Look here. இங்க பாரு, தோ பாரு. Nothing of that sort. Nothing of that sort. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஐஐடி மெட்ராஸ்லயே கிடைக்கும். நீ ஆசைப்பட்ட மாதிரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி. As you wished. As you wished. நீ ஆசைப்பட்ட மாதிரியே, நீ ஆசைப்பட்ட மாதிரியே. இந்த காப்பி எடுக்கிறதுலாம் நம்ம கொத்து வராது. ஆளை விடு, ஆளை விடு, ஆளை விடு. Just leave me alone. Just leave me alone. ஆளை விடு, ஆளை விடு. நீ மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்க. சும்மா காமெடி பண்ணாதடி, சும்மா காமெடி பண்ணாதடி, சும்மா காமெடி பண்ணாதடி. Stop kidding. Stop kidding. சும்மா காமெடி பண்ணாத, சும்மா காமெடி பண்ணாத. இது ரொம்ப நல்ல சான்ஸ், மிஸ் பண்ணிடாத, டக்குன்னு சொல்லிடு. ஏய், சும்மா தொல தொலன்னு பேசிட்டு இருக்காத, சும்மா தொல தொலன்னு பேசிட்டு இருக்காத, சும்மா தொல தொலன்னு பேசிட்டு இருக்காத. ஸ்டாப் யாப்பிங் அவே, ஸ்டாப் யாப்பிங் அவே. சும்மா தொல தொலன்னு பேசிக்கிட்டே இருக்காத, சும்மா தொல தொலன்னு பேசிக்கிட்டே இருக்காத. போனவை அப்புறமா கூப்பிடுறேன், போனவை அப்புறமா கூப்பிடுறேன், போனவை
அப்படியே நம்ம கொடுத்துறேன். ஹேங் அப், ஹேங் அப், போனை வை, போனை வை. கமலி நல்லா வலியறம், டோன்ட் என்கரேஜ் ஹிம். நல்லா வலியறம், நல்லா வலியறம், நல்லா வலியறம். He is drooling over you. He is drooling over you. நல்லா வழியிறான், நல்லா வழியிறான். ஒரு ரீகேப் பார்க்கலாம். இந்த காணொலியில் நீங்கள் கற்றுக்கிட்ட வார்த்தை என்னென்னா, சீக்கிரம் வா, சீக்கிரம் பண்ணு, சீக்கிரண்டா, சீக்கிரண்டி அப்படிங்கிறது என்ன வார்த்தை அப்படின்னா, மேக் இட் ஃபாஸ்ட், மேக் இட் ஃபாஸ்ட். சீ படா, சீ படி அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் லாஸ்ட், அதாவது கெட் லாஸ்ட் வந்து அதுக்கும் சொல்லுவாங்க, இந்த இடத்த விட்டு போ அப்படிங்கிறதுக்கும் கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். மூணாவதா, கிண்டல் பண்ணாத, என்னை ஓட்டாதடா, கிண்டல் பண்ணாதடா அப்படிங்கிறதுக்கு ஸ்டாப் புல்லிங் மை லெக். ஆக்சுவலாக இது வந்து ஒரு இடியம், இந்த இடியம் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த இடியத்தோட மீனிங் வந்து இடியம் அண்ட் ஃப்ரேசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடியம் இடியம் வந்து இதில் யூஸ் பண்ணலாம். ஸ்டாப் புல்லிங் மை லெக் அப்படி யூஸ் பண்ணால் கிண்டல் பண்ணாத, ஓட்டாத அப்படின்ற அர்த்தம் கொடுக்குது. இதோ பாரு, இங்கே பாரு, ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஏய் இங்கே பாரு, ஏய் தோ பாரு அப்படின்னு ஆரம்பிப்போம் இல்லைங்களா, அதுக்கு லுக் ஹியர், லுக் ஹியர் அப்படின்னு நம்ம வார்த்தை யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து, ரொம்ப ஓவராக பண்ணுற, ஏய் நீ ரொம்ப ஓவர்றா, ரொம்ப ஓவராக பண்ணுறடா, ஏய் நீ ரொம்ப ஓவராக பண்ணுறடி அப்படிங்கிறதுக்கு ஸ்டாப் ஷோயிங் ஆஃப், ஸ்டாப் ஷோயிங் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது நத்திங் ஆஃப் தட் சார்ட், நத்திங் ஆஃப் தட் சார்ட். நிறைய பேர் எப்படி யூஸ் பண்ணோம், நாட் லைக் தட் அப்படிம்பாங்க, அது கூட யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம், நத்திங் ஆஃப் தட் சார்ட். நீ ஆசைப்பட்ட மாதிரியே, எப்படி நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சு, நீ ஆசைப்பட்ட மாதிரியே அப்படிங்கிறதுக்கு ஆஸ் யூ விஷ்ட், ஆஸ் யூ விஷ்ட். ஆளை விடு சாமி, பா ஆளை விட்டால் போதும், ஆளை விடு அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் லீவ் மீ அலோன், என்னை இந்த இடத்த விட்டு போப்பா, என்னை விட்டுட்டு போப்பா, கெட் லாஸ்ட், ஜஸ்ட் லீவ் மீ அலோன், கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்புறம், சும்மா காமெடி பண்ணாத, அதாவது யாராவது நம்பாத மாதிரி பேசுவாங்க, இல்லை நம்மளை ரொம்ப உயர்த்தி பேசுவாங்க, நீ தான் பெஸ்ட்டு, நீ தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க, வேணும்னே வஞ்ச புகழ்ச்சி அணிமம் இல்லையா, அந்த மாதிரி பேசுகிறப்ப ஸ்டாப் கிட்டிங் அப்படிங்கிற யூஸ் பண்ணலாம், ஸ்டாப் கிட்டிங். அடுத்து, சும்மா தொணத்தணன்னு பேசிக்கிட்டே இருக்காத, சில பேர் வந்து அருவையாக அறுத்துக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு டைம் ரொம்ப இல்லாத நேரத்தில் கூட அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஸ்டாப் யாப்பிங் அவே, ஸ்டாப் யாப்பிங் அவே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். அப்புறம், ஃபோன் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, வேண்டாம் போதும் ஃபோனை வைங்க நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படிங்கிறப்ப ஹேங் அப், என்ன வார்த்தை யூஸ் பண்ணோம், ஹேங் அப் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணோம். அடுத்து, நல்லா வலியிறான், அதாவது சில பேர் வந்து பெண்கள்கிட்ட வந்து ரொம்ப பெண்களை அட்ராக்ட் பண்ணணும், பெண்கள்கிட்ட பேசணும், கடலை போடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களை பார்த்து நல்லா வலியிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரூலிங், ஹீ இஸ் ட்ரோலிங் ஓவர் யூ. பெண்கள் பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க, அப்படி பெண்களாக இருந்தாங்கன்னா ஷீ இஸ் ட்ரோலிங் ஓவர் யூ, நல்லா வழியிறா அப்படிங்கிறதுக்கு. இன்றைக்கி இந்த 12 வார்த்தையும் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் பேசும்போதோ எழுதும்போதோ யூஸ் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இது போகிற நல்லதொரு ஆங்கில சொற்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.